ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆடி 18 அதாவது ஆடி பெருக்கு அன்னைக்கு பித்ரு சாபம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பரிகார முறைய நீங்க அந்த நாள்ல மேற்கொண்டா உங்களுக்கு பித்ரு சாபங்கள் குறையும், எந்த அளவுக்கு குறையும், அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றத பத்தி அது ஒரு பரிகார முறையாவே வந்து இங்க நம்மளுக்கு சொல்றதுக்காக கேரள பிரசன்ன ஜோதிட ஆச்சாரியா சிவ மகாதேவ ஐயர் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட நம்ம தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, ஆடி பெருக்கு அன்னைக்கு பித்ரு சாபம் இருக்கு, அவங்க வந்து இந்த ஆடி பெருக்குல இந்த பரிகாரத்தை பண்ணா அவங்களுக்கு அந்த சாபத்துல இருந்து இல்ல அந்த தோஷத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப ஒரு வெகுவா இருக்கும் அப்படின்னா என்னன்றத பத்தி நீங்க சொல்லிட போறீங்க. அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையில இருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், ஆடி 18 பித்ரு தோஷம் கழிப்பது ஏன். அதாவது வந்துட்டு வணக்கம் மேடம். வணக்கம். அதாவது வந்து இப்போ ஆடி 18 அப்படின்றது வந்து இருக்கீங்க இல்லையா, அந்த ஆடி 18 வந்து நமக்கு வந்து பித்ருக்கள் அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசி மாசத்துல மறந்தவங்களுக்கு மாலையம்னு சொல்லுவாங்க. இப்போ அப்பா அம்மா அப்படின்றவங்க வந்து இறந்ததே தெரியாது சில பேருக்கு. அதே வந்துட்டாக்கா அந்த சின்ன வயசுல இறந்துருப்பாங்க, இல்லைன்னா இப்பவே இறந்துருப்பாங்க. ஆனா வந்து புரிதல் இல்லாதவங்களுக்கு வந்து அப்பாவுடைய தீதி என்னன்னு தெரியாது, அவங்க எப்ப இறந்தாங்கன்னு புரியாது, அப்படின்லாம் இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிறந்தைய இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டேட்டா படத்துல வந்து நாம வந்து திதி கொடுக்கறதா, இல்ல அவங்களுடைய திதி என்னைக்கோ அது கொடுக்கறதா அப்படின்றது ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அவங்க வந்து வளர்ப்பிறையில பிறந்திருக்கிறா, வளர்ப்பிறையில இறந்துருக்காங்களா இல்ல தேய்பிறையில இறந்துருக்காங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப வந்துட்டு 30 திதிகள் அப்படின்றது இருக்கு. வளர்ப்பிறையில 15 தேய்பிறையில 15 இருக்கு. அப்போ நம்மளுடைய அப்பா அப்படின்றவர் வந்து தேய்பிறையில இறந்தாரா, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்தது இறந்தாரா, இல்ல அமாவாசை அப்படின்னா வளர்ப்பிறைக்கு அப்புறம் இறந்தாரா அப்படின்றத பாக்கணும். அப்ப நாம வந்துட்டாக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குருக்கள்கிட்ட நாம போயிட்டு எங்க அப்பா இப்படி இறந்துருக்கிறாரு, அவர் வளர்ப்பிறையில இருந்தாரா, அவர் என்ன திதியில இறந்தாரு, அவருக்கு வந்து எப்ப கொடுக்கணும், எந்த மாதத்துல கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. இப்ப வந்துட்டா இந்த மாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தர் இறக்குறாங்க அப்படின்னா இது வந்து ஆடி மாசம். அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஆடியில வந்து கடகத்துல இருப்பான், இதே ஆவணியா இருந்தா சிம்மத்துல இருப்பான். சூரியன் வந்து எப்படி நகர்றானோ அதுதான் மாத கணக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்ப வந்து சூரியனை வந்துட்டு நகர்வுல வச்சுதான் நம்ம வந்து மாசத்தை கணக்கு பண்றோம். அதே மாதிரி இந்த பித்ரு தோஷங்கள் அப்படின்றது வந்து நமக்கு வந்து எப்படின்னாக்கா, இப்போ மறந்தவங்களுக்கு மாலையம் சொல்றோம். இப்போ எப்ப இறந்தாருன்னு தெரியாது, எங்க இறந்தாருன்னு தெரியாது, அதுக்கு வந்துட்டு நம்ம எப்படி திதி கொடுக்கறதும் தெரியாது. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு புரட்டாசிலையும் மாலையபட்சம் அப்படின்னு வரும். அந்த மாலையபட்சத்தை அன்னைக்கு நாம வந்துட்டுனாக்கா வழிபடுறது வந்து சிறப்பு. அப்ப வந்துட்டுனாக்கா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கொடுக்கணுமா இல்ல வந்துட்டு வெளியில கொடுக்கணுமான்னு கேட்டா அதெல்லாம் வந்து வெளியில கொடுக்கறது நல்லது, வீட்டுல கொடுக்கறது தப்பு. இதுவே வந்து நல்லபடியா இறந்து நல்லபடியா வந்துட்டுனாக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டுலதான் ஐயரை கூப்பிட்டு நம்ம வந்து திதியை கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு நம்ம கோவில்லையோ குளத்திலையோ பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா முதல் வருஷ திதியே ராமேஸ்வரத்துல கொடுத்துருவாங்க. அதெல்லாம் பயங்கர தப்பு. ஏன்னா வந்து இப்போ இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளோட வீடு தேடி வருவாங்க. ஏன்னா பூத கணங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு தேடி கூட்டு வருவாங்க. இது மாதிரி வந்துட்டு உன்னுடைய குழந்தைகள் வந்து நீங்க வந்துட்டாக்கா வந்து திதி கொடுக்குறாங்க, அதனால வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அவங்களும் தன்னுடைய புள்ளைய பார்க்கணும், பேரனை பார்க்கணும், அப்படியே மனைவியை பார்க்கணும், எல்லாம் இருக்கும். அப்ப அவங்க ஆசையோட வரும்போது இவங்க வீட்டுல பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. அப்ப அந்த அந்த பித்தர்களுக்கு வந்து தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. அப்ப பூதகணங்கள் சொல்லும் அது வந்து ராமேஸ்வரத்துல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அங்க வந்து காட்டி விடும். அப்ப வந்து அது கோவம் வரும், என்ன வருஷத்துல ஒரு நாள் நான் வந்துட்டு இவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன், ஆனா நான் இறந்து அவங்க வந்து என்னன்னா காஷிலயோ ராமேஸ்வரத்துலயோ கொடுக்கறதுக்கு நம்ம வந்து என்னன்னாக்கா இது ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கோபம் வரும். அந்த கோபம் சாபமா மாறும். அதனால வந்துட்டு என்ன ஆகணும்னா வந்து முதல் திதிய எக்காரணத்தை கொண்டு வீட்டுலதான் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராமேஸ்வரம் என்பது 6 மாசத்துலயும் போகக்கூடாது, 1 வருஷத்துக்குள்ளயும் போகக்கூடாது. ஏன்னா கடல் தாண்டிதான் ராமேஸ்வரம் இருக்கு, அதனால போகக்கூடாது. இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு எப்ப ராமேஸ்வரம் போலான்னா இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஒரு நல்ல நாள் பார்த்து
போயிட்டு அங்க திலகோமம் பண்ணி திலத்தர்ப்பணம் பண்ணி திலப்பிண்டம் வச்சு அதுக்கப்புறம் வந்து கடல் நீர்ல வந்து நீராடி அதுக்கப்புறம் ராமேஸ்வரர் அவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதுதான் வந்து சிறப்பு. இப்ப இந்த 18ல நாம வந்துட்டு ஏன் பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பித்ருகளுமே வந்துட்டு இந்த 18 அப்படின்றது பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். அதாவது வந்து 21 தலைமுறைகளுடைய ஒரு சாபத்தையும் ஓ கோபத்தையும் அதே மாதிரி 21 தலைமுறைகள்ல உள்ள நம்மளோட மூதாத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மரூபமா அவங்க எல்லாருமே வந்து சங்கமமாக கூடிய ஒரு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள். அப்ப இந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிறப்பா ஒரு நீர்நிலையில ஒரு கடல் நீர் கடல் சம்பந்தப்பட்ட இடத்துல நதி நிலையில இந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய எப்பவுமே வந்து ஆடி மாசத்துல நம்ம வீட்டுல திதி கொடுக்கறதை விட தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல ஓரமா வந்துட்டு நம்ம வந்து திதி கொடுத்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எப்பவுமே வந்துட்டாக்கா 36 பிண்டம் வைக்கணும். 36 பிண்டம் வைக்கணும். அந்த 36 பிண்டம் அப்படின்றது வந்து என்னன்னா இவங்களுக்கு வந்துட்டு என்ன 36 பிண்டம் அப்படின்றது வந்து எப்பவுமே என்னன்னா 3 தலைமுறைக்கு நாம வந்துட்டுனாக்கா வந்து வைக்கணும். அப்ப 21 தலைமுறைக்கு 3 அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு தலைமுறைக்கே வந்து பாத்தீங்கன்னா 3 அதே மாதிரி வந்து 21 தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது அத்தனை பிண்டங்கள் வச்சு இவங்க வழிபடுறது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து திலகோமம் பண்ணி திலப்பிண்டம் வச்சு திலத்தர்ப்பணம் பண்ணி பண்றதுன்றது இப்பவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பித்ருக்களுடைய வந்துட்டனாக்கா வந்து பிண்டத்தை வச்சு அதுக்கு வந்து தர்ப்பணங்கள் பண்ணி அதை என்ன பண்ணணும்னா ஓடுற நதியில ஓடுற குளத்துல இப்ப வந்து குளம்ன்றது தேங்கி நிற்கும் அதுல போய் பண்றது புண்ணியமானு கேட்டா கிடையாது. ஏன்னா அது ஊறும், ஓடுறதுதான் நல்லது. அப்போ என்ன பண்ணணும், அது வந்து கடலா இருந்தா பரவாயில்ல, ஏன்னா மறுபடியும் ரொட்டிட் ஆகும். நதியா இருந்தா பரவாயில்ல ஓடிண்டே இருக்கும், அருவியா இருந்தா பரவாயில்ல ஓடிண்டே இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து தெதியை வந்துட்டு பண்ணிட்டு அந்த பிண்டத்தையும் அந்த தர்ப்பணம் பண்ண தண்ணியும் கொண்டு போய் வந்துட்டனாக்கா வந்து ஜலத்துல விடும்போது அது நல்லா இருக்கும். எப்பவுமே திதி பண்ணும்போது பாட்னார் முப்பாட்னார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பூட்னார் இந்த மாதிரி வந்து மொத்தம் 3 தலைமுறைக்கு பண்றது வழக்கம். ஆனா 21 தலைமுறையினுடைய பேரையும் நம்ம தெரிஞ்சா ஓகே, தெரியல அப்படின்ற பட்சத்துல 21 தலைமுறைக்கும் எனக்கு வந்து பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. இப்படித்தான் பண்ணணும். இப்படி பண்ணி நாம வந்துட்டு ஒவ்வொரு ஆடி பேருக்கும் நம்ம பண்ணோம்னா நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தார் நல்லா இருப்பாங்க, நம்மளோட வாழ்க்கையில வந்து எந்த விதமான கஷ்டமும் வராது அப்படின்றத வந்து சொல்லலாம். இப்படிதான் நம்ம வந்து பித்ரு தோஷத்தை வந்து கழிக்கணும்ன்ற முறை. ஓகே, பித்ரு தோஷத்துக்கு ஆடி மாசமும் ஒரு சிறந்த, அந்த ஆடி 18ன்றது ஒரு சிறந்த ஒரு நாள், அந்த நாள்ல பண்ணக்கூடியதும் நம்மளுக்கு வந்து இந்த பித்ருக்களுடைய சாபத்தை குறைக்கும்னு சொல்லிருக்கீங்க, அதுக்கான முறையும் சொல்லியிருக்காங்க. இது நேயர்களுக்கு வந்து உண்மையாவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்கள் வந்து மறக்காம நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றியா நீங்க இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்ததுக்கு. ரொம்ப தேங்க்யூ.